அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் அவர்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் துப்பறியும் புதினங்களை தமிழுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிப்பட்ட மிக சிறந்த எழுத்தாளரான அவர் ஒரு சுவாரஸ்யமான தந்திர கதையையும் எழுதியிருக்காரு அது மிக நீண்ட கதை திவான் லொடபட பகதூர் சிங் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட பேர் அந்த கதையை தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சென்னையோட வடக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய சமஸ்தானம் இருந்துச்சு ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறனால அதை நாம் பூலோக விந்தை அப்படின்னே சொல்லுவோம் அந்த பூலோக விந்தையை ஒரு அரசர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அரசரோட பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்ஸ் வண்டியே வந்தாலும் பத்தாது அவ்வளவு நீளமான பேர் சூராதி சூர வீராதி வீர மன்னாதி மன்ன ராஜாதி ராஜ அதிராஜ பராக்கிரம அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அதனால் அவரை அரசர்னே நம்ம சொல்லிக்குவோம் அப்படிப்பட்ட அந்த அரசர் நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த சமஸ்தானத்தை அந்த அரசருக்கு தன்னோட ஆட்சியில் பழம்பெரும் ஊழல்கள் இருக்கிறது பிடிக்கலை அதனால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு நினச்சாரு நாகரிகத்தை புகுத்தணும்னு நினச்சாரு அதனால் டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அங்கே இருக்கிற ராஜாங்க அதிகாரிக்கு எனக்கு ஒரு சரியான ஆளை அனுப்பி வைங்க அப்படின்னு கடிதம் போட்டார் அங்கிருந்த ராஜாங்க அதிகாரியோ இங்கே ஒரு ஆள் இருக்காரு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்காரு அவர் அதிமேதாவி அதனால அவரை உங்களோட சமஸ்தானத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து திவானா நியமிச்சிங்க அப்படின்னா அவர் உங்கள் நாட்டையே மாற்றி காட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அதை நம்புன அரசர் சரி நீங்கள் அவங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு பதில் கடிதம் போட அங்கிருந்து அந்த ஆள் இந்த சமஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தாரு பூலோக விந்தைக்கு ஒரு புதிய திவான் வந்துட்டார் அரசர் அவரை ரொம்பவே மரியாதையாக நடத்தினார் அவரை போலவே அந்த திவானுக்கும் மிகப்பெரிய அரண்மனை கட்டி கொடுத்தாரு அவங்களோட குடும்பம் முழுதையும் அந்த அரண்மனையில் தங்க சொன்னார் அரசருக்கு என்ன அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே அளவு மரியாதையை திவானுக்கும் கொடுக்க சொன்னார் நாட்டோட அத்தனை பொறுப்புகளையும் கவனிக்கும் பொறுப்பை திவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு அரசர் சாவகாசமாக இருக்க ஆரம்பித்தார் அப்படி புதுசா வந்த திவானோ அளவுக்கதிகமான அறிவு படைத்தவர் சட்டம் ஒழுங்கு நல்லாவே தெரிஞ்சவர் அதனால் வந்த உடனே அரசாங்க செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் தேவையில்லாத வேலையில் இருக்கிற ஆட்களை எல்லாம் நீக்கினாரு அதுக்கப்புறம் தேவையில்லாத தான தர்மங்கள் இதையெல்லாம் முடக்குனாரு இதனால நிறைய அளவு பணம் கஜானாவுக்கு வந்து சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் தனக்கு கீழே சில புதிய அதிகாரிகளை நியமிச்சாரு பழைய அதிகாரியெல்லாம் நீக்கினாரு ஊழல்கள் அதனால ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாரு புதிய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிச்சாரு ஆதாரம் இல்லாத எதையும் நம்பக்கூடாது சட்டத்தை சரியாக கடைபிடிக்கணும் கணக்கு வழக்குகளை சரியா வச்சிருக்கணும் இது எல்லாமே நான் அடிக்கடி உங்களை வந்து சோதனை பண்ணி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னனால புதிய அதிகாரிகள் கண்ணும் கருத்துமா வேலை பார்க்க தொடங்கினாங்க இப்படி அந்த பூலோக விந்தை நகரமே புதுசா மாற ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது திவானுக்கும் தெரியல அரசருக்கும் தெரியல திவானால வேலையை விட்டு நீக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறத திவான் யோசிக்கவே இல்லை அப்படி வேலையை இழந்தவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிட்டாங்க சில பேர் திருடர்களானாங்க சில பேர் சூதாட தொடங்கினாங்க சில பேர் மதுவுக்கு அடிமையானாங்க இப்படி திவானால வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்க வாழ்வாதாரத்துக்காக தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வேலையிலிருந்து நீக்கப்பட்ட தாசில்தார் ஒருத்தர் கிட்ட ஏழையான சமையல்காரன் ஒருத்தனும் இருந்தான் அவன் அந்த தாசில்தார் கொடுக்குற சம்பளத்தை நம்பிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான் தாசில்தாருக்கே வேலை இல்லாமல் போனனால அந்த சமையல்காரனும் வேலையை இழந்தான் ஆனால் அவனோட எண்ணத்தில் எப்போதும் நேர்மையே இருந்துச்சு யார் பணத்தையும் கொள்ளையடிக்கக்கூடாது உழைத்து மட்டுமே வாழணும் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு பல கொள்கைகளை வச்சுருந்தான் அவனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தாங்க அவனோட மனைவி நோய்வாய்ப்பட்டு இருந்தான் இந்த மாதிரி நிலமையில் அவன் காசு இல்லாமல் பாவன் என்ன பண்ணுவான் அதனால் பல இடங்களில் வேலை தேடி அலையிறான் சோர்வாக வேலை தேடி அலைந்த அவனுக்கு வேலையே கிடைக்காததுனால தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுட்டு குனிந்த தலை நிமிராமல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கோவில் பக்கத்தில் ஏதோ மின்ற மாதிரி இருக்குது அதை குனிஞ்சு எடுக்கிறான் அது ஒரு ரூபாய் வெள்ளிக்காசு அந்த காலத்திலெல்லாம் ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம் அதனால் அதை எடுத்துக்கிட்டு நடந்து வரான் ஆனால் அதை அவன் தான் வச்சுக்கணுனோ தான் குடும்ப வறுமையை போக்கிக்கணும்னு நினைக்கல அது யாரோ தவற விட்டுட்டாங்க பாவோம் நம்மளை மாதிரி ஏழையாக கூட அவங்க இருக்கலாம் என்ன கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டான் அதுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தான் அங்கே யாருமே இல்லை சரி நம்ம இருக்கிற நகரத்தில் மொத்தம் ஆயிரம் வீடுகள் தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுன்னு நம்ம சோதனை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் நாள் ஒரு ஐம்பது வீடுகளில் போய் நீங்கள் ஏதாவது அந்த கோவில் பக்கத்தில் தொலைச்சிட்டீங்களான்னு கேட்குறான் அது காசு அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன்னா சொன்னால் அதை நான் தான் தொலைச்சிட்டேன்னு எல்லாரும் வாங்கிப்பாங்க அப்படின்னு யோசித்தான் அதனால் அவன் இப்படி ஒரு யுக்தியை பின்பற்றுனான் ஆனால் அங்கே இருப்பவங்க வேற ஒரு பொருளை தொலைச்சிட்டு தான் சொன்னாங்களே தவிர காசை தொலைச்சிட்டேன்னு சொல்லலை அதனால் அவன் ஐம்பது வீடுகள்லேயும் சோதனை பண்ணிவிட்டு திரும்பி சோர்வாக வந்தான் ஏற்கனவே இரண்டு நாள் சாப்பிடல ரொம்ப சோர்ந்து போய் வந்த அவன் தன் குடும்பத்தை போய் பார்க்கறான் வீட்டோட நிலைமையோ அவனை ரொம்பவே கவலைக்குள்ளாக்குச்சு ஏன்னா வீட்டில் அவனோட மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடி துவண்டு போய் கிடந்தாங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தபோது அவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்துச்சு அவன் தாசில்தார்கிட்ட சமையல்காரனாக வேலை பார்த்துட்டு இருந்தபோது அந்த தாசில்தார் ஒரு முறை இவனை கூட்டிக்கிட்டு அவரோட சொந்த ஊரான மைசூருக்கு போனார் அங்கே ஒரு சமையல்காரனும் இவனுக்கு பழக்கமானான் அவன் புதுவகையான ஒரு இனிப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அது மைசூர் மகாராஜாவுக்கு கொடுத்து பேர் வாங்கினதாகவும் அவன் சொன்னான் அது பேரு மைசூர் பாக்கு அதைத்தான் இவன் இருந்து செய்ய கற்றுக்கிட்டு வந்தான் இப்போது அதை செஞ்சு விற்பனை செஞ்சால் என்ன நல்ல வருமானம் கிடைக்குமே அப்படின்னு அந்த சமையல்காரன் யோசிக்கிறான் ஆனால் கையில் காசு இல்லையே மூலதனமாக எதை போடுறது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ஒரு ரூபாய் கண்ணில் படுது இந்த ஒரு ரூபாயை இப்போ எடுத்து கொண்டு போய் மூலதனமாக நாம் உபயோகிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வர்ற வருமானத்துலேருந்து மீண்டும் இந்த ஒரு ரூபாயை எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்புறம் யாரோடதோ அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அதே மாதிரி அவன் அந்த ஒரு ரூபாயை எடுத்துகிட்டு கடையில் போய் கடலை மாவு எண்ணெய் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அந்த மைசூர் பாக்கையும் செஞ்சு அதில் சில துண்டுகளை தன்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு விற்பனை செய்ய கொண்டு போகிறான் விற்பனைக்கு கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் மைசூர் மகாராஜாவே விரும்பி சாப்பிட்ட இனிப்பு அப்படின்னு கூவி கூவி விற்கிறான் அப்போது ஒரு காசு இரண்டு காசுகளுக்கு தான் விற்பனை செய்கிறான் அதனால் மக்கள் எல்லோரும் எளிதாக அதை வாங்கிட்டு போகிறாங்க அதன் சுவை பிடிச்சிருக்கவே நல்லா வியாபாரம் ஆகுது ஐம்பது காசுகளுக்கு அப்புறமா இரவு நேரம் ஆகிடுது இரவு நேரத்தில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஆனால் எங்கே உட்கார்றது அப்படின்னு இடம் தேடுறான் அப்போ தான் ஒரு கடையில் விளக்கண்ணெய் விளக்கு எரிய அந்த கடை வாசலில் கொண்டு போய் மைசூர் பார்க்க வச்சு விற்க ஆரம்பிக்கிறான்

அப்போது அங்கே இருபது பேர் கொண்ட ஒரு கும்பல் வருது எல்லோரும் பார்க்க பெரிய மனிதர்கள் மாதிரி இருக்காங்க வந்தவர்கள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கவே இவனுக்கு அறக்கர்கள் போல தெரியுறாங்க அப்படிப்பட்ட அவங்க எல்லோரும் இவனோட இனிப்பு பார்த்து அது என்னென்னு விசாரிக்க அவனும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் சரி சுவை பார்க்க ஒன்று எடு அப்படிங்கிறாங்க சுவை பார்க்க ஒன்று எடுத்து கொடுக்க அதை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க ஆனால் பத்தலை சரி அதை தட்டில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த இருபது பேரும் அதை காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா சரி மேலும் மைசூர் பாக்கு இருந்தால் கூட நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க கிட்ட மேலும் மைசூர் பாக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி விளையாடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட அவன் என்னோடய மைசூர் பாக்கு அவ்வளவுதான் தான் கிட்டே இருந்ததே அவ்வளவுதான் அதனால் நீங்கள் சாப்பிட்டதுக்கெல்லாம் எனக்கு காசு கொடுங்க மூன்று ரூபாயாச்சு அப்படின்னு அவன் சொல்ல அவங்க எல்லோரும் கை கொட்டி சிரிக்கிறாங்க யாராவது மாதிரி பார்க்கறக்கு காசு கொடுப்பாங்களா நாங்கள் இருபது பேரும் மாதிரி தான் பார்த்தோம் நீ இன்னும் கொஞ்சம் மைசூர் பாக்கை எடுத்துகிட்டு வா நான் அதை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட வம்பு பண்ணுறாங்க ஆனால் அவனோ காலில் விழுந்து கெஞ்சிறான் எனக்கு குடும்பம் இருக்கு குழந்தைகள் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க நீங்க காசு கொடுக்கலனா என்னோட வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் அவன் விற்பனை செய்து வைத்திருந்த ஐம்பது காசுகளையும் திருடிக்கிட்டு ஓடுறான் அவனை துரத்தி பிடிக்கிற மாதிரி மேலும் சிலர் ஓட மற்றவர்களும் நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிட்ட இருந்து நழுவி ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படி மைசூர் பாக்கையும் விற்ற காசுகளையும் இழந்த அவன் சோர்ந்து போய் திவான்கிட்ட போய் நாம புகார் கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போறான் திவான்கிட்ட புகார் கொடுக்க போன இடத்துல அங்க வீரன் ஒருத்தன் அவனை உள்ள அனுமதிக்க மறுக்கிறான் திவானையெல்லாம் நினைச்ச நேரத்தில் சந்திக்க முடியாது அவரா அனுமதி கொடுத்தாதான் சந்திக்க முடியும் அப்படிங்கிறான் இப்படி என்னுடைய மைசூர் பாக்குகள் எல்லாம் திருடப்பட்டுருச்சு எனக்கு உடனடியா நீதி வேணும் எங்களுக்கு சாப்பிடவே வழி இல்லைன்னு அவனோட குடும்ப கஷ்டத்தை சொல்ல அந்த வீரன் போய் திவான் கிட்ட நடந்ததை சொல்ல திவான் நாளை காலை பதினோரு மணிக்கு தர்பார் நடத்துற இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதை வந்து அந்த வீரன் அவன் கிட்ட சொல்ல அவனும் அதுக்குள்ள என்னோட குடும்பம் செத்து மடிஞ்சிருமேனு அப்போ அந்த வீரன் இறக்கப்பட்டு தான் கிட்ட இருந்த எட்டு நாவை எடுத்து அவன் கையில கொடுக்க அவனோ பிச்சையா நான் எதையும் வாங்க மாட்டேன் அப்படியே கடனா வாங்கினா கூட இதை என்னால இப்போதைக்கு திருப்பி தர முடியாது திருப்பி தரவே முடியாதுன்னு தெரிஞ்சும் கடன் வாங்க எனக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான் வீட்டுக்கு போக மனசு இல்லாம ஒரு சத்திரத்துல போய் படுத்துருக்கான் காலை விடிந்ததும் காலை கடன்களை முடிச்சுட்டு திவானை பார்க்க சரியா பதினோரு மணிக்கு வரான் வர்றவன் தன்னுடைய மைசூர் பாக்கெல்லாம் திருடப்பட்டுருச்சுன்னு ஒரு கடிதம் எழுதி எடுத்துக்கிட்டு வரான் அதை திவான்கிட்ட கொடுக்க திவான அதை படித்து பார்க்குறாரு சரி திருடப்பட்டதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவன் இருபது பேர் கொண்ட கும்பல் என்னை சூழ்ந்து நின்னாங்க அவங்க திருடிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் போய் கடைக்காரர்கிட்ட உதவி கேட்டேன் அவங்களோ நாங்கள் பார்க்கவே இல்லையே அவங்க எல்லாம் உங்ககிட்ட மைசூர் பாக்கு வாங்க வராங்க அப்படின்னு தான் நினச்சேன் இப்படி இல்லாமல் நடந்துடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அதனால அவங்க பார்த்துருக்க வாய்ப்பில்லை எனக்கு இப்போ சாட்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறான் உடனே திவான் சாட்சி இல்லாத வழக்கு நிச்சயமாக தள்ளுபடி தான் ஆகும் சாட்சி இல்லாமல் நான் எதையும் ஏற்றுக்கிறதில்ல அதனால் நீ கிளம்பிப்போ அப்படிங்கிறாரு ஆனால் அவனோ என்னுடைய குடும்பம் பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனிக்கலேன்னு அவன் கெஞ்சிறான் ஆனால் அவரோ சாட்சி இல்லாத வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் இது தள்ளுபடி ஆயிடுச்சு போன்றாரு சரி மகாராஜா கிட்டே போனால் நீதி கிடைக்கணும் அங்கே போனால் மகாராஜா அவனை சந்திக்க கூட அனுமதி தரல அதுக்கு பதிலாக ஒரு கடிதம் எழுதி அனுப்ப சொன்னாங்க கடிதத்தில் இவன் நடந்ததெல்லாம் எழுதி அனுப்ப திவான் சொன்ன தீர்ப்பை சரியானது சாட்சி இல்லாம எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டு அவன் நொந்து போய் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் தட்டில் சாப்பாட்டோட பசி அறிகிட்டு இருந்தாங்க அது எப்படி அப்படின்னு அவனோட மனைவி கிட்ட கேட்க நீங்க கொடுத்து விட்டதாதான் தானியங்களை கொண்டு வந்து ஒரு வீரன் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு புரியுது அந்த காவல் வீரன் தன்னோட நிலைமை அறிஞ்சு அவன் தான் தானியங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான் அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க மனைவியும் சாப்பிட்டுட்டா மீதி இருக்கிற உணவை கொண்டு போய் திருப்பி கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் அவனும் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கும்போது அவன் ஒன்று நினச்சி பார்க்குறான் ஒரு சாதாரண வீரன் என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய வந்தான் ஆனால் அரசரோ திவானோ என்னோடய நிலைமையை புரிஞ்சிக்கவே இல்லை சாட்சி இல்லை அப்படின்னு அதை விசாரிக்காமையே விட்டுட்டாங்க நீதியை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை சாட்சியை பற்றி தான் கவலை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மூளைக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது இந்த அரசருக்கும் திவானுக்கும் சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்காக தந்திரமாக சில வேலைகளை செய்ய முடியும் முடிவு பண்றான் மறுநாள் திவானோட அரண்மனைக்கு போறான் அங்க வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லோரும் உடை மாற்றும் இடம் அது அந்த இடத்துக்குள்ள கூட்டத்தோட கூட்டமா நுழைஞ்சிடறான் அந்த உடைகளை எடுத்து தான் அணிஞ்சுக்கிறான் பார்க்க அப்படியே காவல் வீரன் மாதிரி இருக்கிறான் அப்படிப்பட்ட அவன் வேகமாக போய் திவான் போற பெட்டி வண்டியின் பக்கத்துல நின்னுக்குறான் திவான் வந்த உடனே அந்த பெட்டியை திறந்து விடுற வேலையை செய்யறான் திவான் இது வேலையால் அப்படின்னு நினைச்சு அந்த வண்டிக்குள்ள போய் உட்கார்ந்து அவர் அவர் உடனே அந்த பெட்டியை மூடிடுறான் அவர் அந்த பெட்டியில் ஏறி அமர்ந்ததுக்கு அப்புறமா வண்டி புறப்படும் நேரத்தில் அந்த பெட்டிக்கு பின்னாடி இருக்கிற பலகை மேலே இவன் ஏறி உட்காந்துக்கிறான் இப்படியே தினமும் அவன் அந்த பெட்டியை திறந்து விடவும் மூடவும் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கிறத பார்க்குற ஊர் மக்கள் எல்லாம் இவன் திவான் கிட்ட வேலை செய்கிறவன் போல இருக்கு திவானுக்கு மிக நெருக்கமான இடத்துல வேலையில் இருக்கிறான் இவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா நமக்கு வேணுங்கிற காரியங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியே ஊர் மக்கள் முன்னிலையில திவானுக்கு ரொம்ப முக்கியமான வேலையால் மாதிரி நடந்துக்கிறான் அந்த பெட்டி வண்டியை ஓட்டுறவ பண்டிக்காரன் இவனை திவான் தான் நியமிச்சிருக்கிறாரு போல இருக்கு பெட்டியோட கதவை நீக்கிறதுக்கும் மூடுறதுக்குமான வேலையால் போல இருக்குது அப்படின்னு இவன் கிட்டே ரொம்ப நட்போட இருக்கான் இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பெட்டியோட பின்பக்க பழகியில உட்கார்ந்தபடி இவன் வீதிகள் வழியாக வரும்போது சில வியாபாரிகளை பார்க்கறான் வியாபாரிகளை பார்த்து அவங்கள மிரட்டுற மாதிரி கையை காட்டுறான் உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதை பார்த்த வியாபாரிகள் பயப்படுறாங்க திவான் தான் ஏதோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு ஏதோ விபரம் தெரிஞ்சுதான் நம்மளை பார்த்து இவன் கையசைக்கிறான் சரி இவன் கிட்ட தனிமையில் நம்ம பேசணும் அப்படின்னு அவன் தனியாக வரும்போது பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க திவான் ஏதாவது சொன்னாரா எதுக்காக எங்களை பத்து மிரட்டுற மாதிரி கை காட்டின அப்படின்னு சொல்ல ஆமாமா திவான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்களாம் ஆனால் திவானுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல அதனால் உங்களுக்கு மாதம் மாதம் சில வரிகளை விதிக்கலான்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அந்த வியாபாரிகள் பயப்படுறாங்க சரி சில தொகையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் கொண்டு போய் திவான் கிட்ட கொடுத்துருங்க எங்களுக்கு மாதம் மாதம் வரியெல்லாம் விதிக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்ச அவனும் சரிங்கிறான் அவங்களும் சில தொகையை அவன் கையில் கொடுக்குறாங்க இப்படியே நடந்துட்டு இருக்க அவன் அந்த வண்டிக்காரன் கிட்ட நட்பு ஏற்படுத்தினால அவன் சொல்கிற வழியிலெல்லாம் அந்த வண்டிக்காரன் வண்டியை ஓட்டுறான் வெவ்வேறு மக்களை அவன் சந்திக்கிறான் அவங்க கிட்ட எல்லாம் திவான் சொன்னதாக சொல்லி பணங்களை வசூல் பண்ணுறான் அதுக்கப்புறம் அதை திவான் கிட்ட கொடுத்துட்டதாகவும் அவங்க கிட்ட சொல்லிடுறான் இப்படியே நம்ம நேரடியாக மக்கள் கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி பணம் வசூல் பண்ணிட்டு இருந்தோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால் சில ஆட்களை நியமனம் பண்ணி வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணின அவன் ஊருக்கு ஒதுக்குப்புற மூலமாக ஒரு கட்டிடத்தை எடுக்கிறான் அங்க சில ஆட்களை வேலைக்கு திவான் நியமிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் சில வேலையாட்களும் அங்க வந்து சேர்றாங்க அவங்க மூலமா வரி வசூல் பண்ண ஆரம்பிக்கிறான் திவான் சொன்னதா சொல்லி வரி வசூலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது எப்படி தெரியுமா செஞ்சான் அவன் ஒரு முறை மகாராஜாவோட அரண்மனைக்கு ஆட்களோட ஆட்களா போயிட்டான் அப்ப அங்க பழங்காலத்து பொருட்கள் போட்டு வச்சிருக்கிற இடத்துல போய் தேடி பார்க்குறான் அங்க பழங்காலத்து முத்திரை ஒன்று கிடைக்குது அது பழைய திவானோட முத்திரை அதுல திவான் லொடபட பகதூர் சிங் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அந்த முத்திரையை எடுத்துட்டு வந்து சுத்தம் செய்து மரப்பிடி போட்டு அங்க வர ஆட்கள் கிட்ட சில ரசீது புத்தகங்களை கொடுத்து வரி வசூல் செய்யும்போது இந்த முத்திரையை வச்சு வரி வசூலுக்கு ரசீதை கொடுங்க அப்படின்னு சொல்றான் அதே போல் அந்த வேலையாட்களும் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருக்காங்க வரி எதுக்கெல்லாம் தெரியுமா விதிச்சிருக்கா இந்த நாட்டுக்குள்ள வெளியிலிருந்து பொருட்களை யார் கொண்டு வந்தாலும் அவங்க சில வரி பணத்தை செலுத்திட்டு தான் நாட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் அவங்க வர்ற வழியில அவங்க உட்கார்ந்து வரி வசூல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய சுங்கங்கள் இருந்துச்சு இது எல்லாமே திவானுக்கு தெரியாம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த சுங்க வரி நிலையம் எல்லாம் சந்து பொந்துகள் இருந்துச்சு பார்க்க மக்களோடு மக்களாக கலந்திருந்தனால திவானுக்கும் மகாராஜாவுக்கும் இதை பற்றிய விவரங்கள் தெரியவே இல்லை இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் வரி விதிக்க ஆரம்பித்தான் மொத்தம் நூற்றி முப்பது வரிகளை விதிச்சான் இது எல்லாமே திவான் சொன்னதாக சொல்லி அந்த முத்திரையை வைத்து வைத்து எல்லோருக்கும் வரி விதித்தான் கடைசியாக அவன் எங்கே தெரியுமா கை வச்சான் கிட்டேயும் மகாராஜா கிட்டையுமே வரி வாங்குற அளவுக்கு வந்துச்சு இதுக்கு காரணம் மகாராஜாவும் திவானும் நேரடியாக சந்தித்து இந்த விஷயங்களை பற்றி பேசிக்காதது தான் காரணம் திவானுக்கு வர கடிதங்கள் எல்லாமே வாசற்படியிலிருந்து போகும்போது இவன் மகாராஜாவோட ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லொடபட பகதூர் சிங் முத்திரையை குத்தி குத்தி திவானுக்கு அனுப்புனான் திவான்கிட்ட ஆட்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க மகாராஜா தான் ஒரு ஆளை நியமித்து இந்த முத்திரையை குத்தி உள்ளே அனுப்ப சொன்னதாக சொல்லிட்டாங்க இதே போல் மகாராஜாவோட அரண்மனை வாயிற்படியிலையும் இந்த லோடபட சிங் முத்திரை போச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மகாராஜா கேட்டபோது திவான் தான் இந்த முத்திரையை குத்தி கடிதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க திவான் மேலே அளவற்ற நம்பிக்கை கொண்ட மகாராஜா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த முத்திரையை குத்தி அவர் தராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டார் ஆனால் திவானோ இந்த பழைய காலத்து முத்திரையை ஏன் அரசர் உபயோகிக்கிறார் ஒருவேளை அவருக்கு பிரியமான முத்திரை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டார் இப்படி ரெண்டு பேரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டனால இது அவனுக்கு ரொம்ப பக்க பலமா இருந்துச்சு இப்படியே அந்த லொடபட பகதூர் சிங் முத்திரையை பயன்படுத்தி நிறைய இடங்களில் வரி வசூல் செஞ்சா மகாராஜா குடும்பமும் திவான் குடும்பமும் ஆற்றில் நீர் எடுத்து தான் சமையல் பண்ணணும் அந்த ஆற்றில் நீர் எடுப்பதற்கு ஒரு குடத்துக்கு ஒரு பிடி அரிசி கொடுக்கணும் இதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த மகாராஜாவுக்கே ஆச்சரியம் திவான் ஏதோ காரியத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினச்சி மகாராஜா குடும்பமும் அந்த வரியை கட்டினாங்க திவானோ மகாராஜா தான் ஏதோ காரணத்துக்காக இதை பண்ணுறாருன்னு நினச்சி அவரும் வரி கொடுத்தாரு இப்படி எல்லோரும் கொடுக்குற வரி பணத்தையும் தானியங்களையும் இவன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டான் அதை என்ன பண்ணுறான் யாருக்கு கொடுக்குறாங்கிறது எல்லாமே ரகசியமா இருந்துச்சு ஆனால் எல்லாவற்றுக்கும் ரசீது மட்டும் மிக சரியா போயிருந்துச்சு கணக்குகள் எழுதுறக்கு குமாஸ்தாக்கள் நியமிக்கப்பட்டாங்க தாசில்தார்கள் நியமிக்கப்பட்டாங்க எல்லாமே அவனோட கட்டுப்பாட்டிலேயே நடந்துச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த சிறிய கட்டிடம் மிக பெரிய கட்டிடமாக உருவாக ஆரம்பிக்குது நூத்தி முப்பது இலாக்காக்களும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு கடைசியா, அவன் யோசனை பண்ணி பார்க்கறான் குழந்தை பிறந்தால் வரி இருக்கு இறந்தால் ஏன் வரி விதிக்கக்கூடாது அதனால இறந்த பிணத்தை சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்னா வரி கொடுத்து தான் புதைக்கணும் அந்த இடத்துல ஒரு சுங்க வரிசாலையை நியமிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு சில ஆட்களை நியமிச்சான் அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே வசூல் பண்ற வரி பணத்தில இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா இவன் மட்டும் திவானோட பெட்டி கதவை மூடி திறக்கிற வேலையிலேருந்து விலகவே இல்லை அந்த வேலையை மிக சரியா கடைசி வர செஞ்சுக்கிட்டே இருந்தான் இப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆண்டுகள் உருண்டோட ஆரம்பிக்குது எட்டு வருடம் கடந்து ஒன்பதாவது வருடத்தையும் எட்டுது அப்பதான் மகாராஜா அரண்மனையிலேயே அடைபட்டு கிடக்காம கொஞ்ச தூரம் காலாரம் நடந்துட்டு வர்றது வழக்கம் அப்போ மாறுவேடம் போட்டு ஒரு முறை நடைபயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் சுடுகாட்டு வழியா போயிட்டு இருந்தாரு அங்க சில பேர் பிணத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அங்க நான்கு பேர் உட்கார்ந்து பிணத்தை தூக்கிட்டு போறவங்களா நில்லுங்க இங்கே வந்து வரி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஆச்சரியப்படுறாரு என்னது பிணத்திற்கு வரியா அப்படின்னு கேட்க ஆமானு சொல்கிறாங்க அந்த ஆட்கள் கடைசியாக பிணத்தை தூக்கிட்டு போனவங்க இது அனாதை பிணம் இவங்களுக்கு கேட்பாரே கிடையாது நாங்கள் எதுக்காக இவங்களுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்ல அரசர் ஆச்சரியத்தோடு அதை பார்த்துட்டுருக்காரு சுங்கவரி சாலையில் உட்காந்துட்டு இருக்கிற வேலையாட்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் பணத்தை கட்டிட்டு ரசீதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் பிணத்தை புதைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மகாராஜா ஆச்சரியப்பட்டு என்னது ரசீதா அப்படின்னு அதை பார்த்து திவான் பகதூர் சிங் அப்படின்னு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு இந்த முத்திரை திவானோட அப்படின்னு நினைச்ச அரசர் இத செய்ய சொன்னது யாரு திவானா அப்படின்னு கேட்க ஆமா திவான் தான் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்ல இது போல ஏகப்பட்ட வரிகள் வசூல் பண்ணுறதும் திவான் தான் அப்படின்னு சொல்ல இந்த பிணத்தை தூக்கிட்டு வந்த ஆட்களுக்கெல்லாம் கோபம் வருது இந்த அரசரும் திவானும் சேர்ந்து பிணத்தின் வாயில் இருக்கிற அரிசியை கூட பிடுங்கி தின்றுவாங்க போல இருக்கு அப்படின்னு நொந்துக்கிறாங்க இந்த அனாதை பிணத்திற்கு நாங்க பணம் கட்ட மாட்டோம் ஏன்னா இங்கேயே வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றதை கேட்ட வேலையாட்கள் கோபம் அடைறாங்க நீங்க இருந்த இடத்துலயே கொண்டு போய் அந்த பிணத்தை வீசிடுங்க அப்படின்னு சொல்ல அரசர் இல்லை இல்லை நான் திவான் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன காரியங்கிறத செய்கிறேன் நீங்கள் முதல்ல பிணத்தை கொண்டு போய் புதைங்கன்னு சொல்ல அந்த சாலையில் இருக்கிற ஆட்கள் முடியவே முடியாது பணம் கட்டி ரசீது வாங்கிட்டு தான் அந்த பிணத்தை புதைக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்க அரசர் தன்னுடைய சட்டைப்பையிலேருந்து ஒரு ரூபாயை எடுத்து அந்த சாலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிணத்தை புதைக்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த பிணத்தை புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அரசருக்கு ஆற்றாமையே தாங்கலை அந்த மக்கள் பேசியதும் சாலையில் நடந்ததும் செத்துப்போன பிணத்திற்கு கூடவா வரி அப்படி அப்படின்னு சொல்லி அடியா அடிச்சுக்கிறாரு இந்த திவான் சரியில்லை போல இருக்கு உடனே நாளை காலையில் திவானை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு வேலையால் அனுப்பிச்சுடுறாரு திவான் மாளிகைக்கு திவானுக்கோ இரவு முழுக்க தூக்கம் இல்லை அரசர் திடீர்னு இப்படி தன்னை வர சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு மறுநாள் காலை அரசரை போய் சந்திச்ச உடனே அரசரோட கோபம் என்னன்னு புரியுது இந்த மாதிரி செத்து போன பிணத்திற்கு கூடவா வரி விதிப்பீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திவானை பார்த்து அரசர் கேட்க திவானுக்கோ ஆச்சரியம் நான் பிணத்திற்கெல்லாம் எந்த வரியும் மிதிக்கலையே எனக்கு கீழே வேல வேலை பார்க்குறவங்க எந்தெந்த விஷயத்துக்கு வரி விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த மாதிரி ஒரு வரி நான் விதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அரசர் ஆச்சரியம் அடைகிறாரு அப்போது அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுங்கவரி சாலை வேலையாட்கள் உங்களை தான் சொல்கிறாங்க வாங்க போய் கேட்போம் அப்படின்னு அந்த திவானை கூட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்க சுடுகாட்டு வாயிலில் சுங்கவரி சாலை ஆட்கள் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க திவானோடு அங்கே போன அரசர் அந்த வேலையாட்கள் கிட்ட இவர்தான் திவான் இவர் எந்த வரியும் விதிக்கலையா இங்கே உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை கைதாக போகிறீங்களான்னு மிரட்டுறாரு அப்போ அந்த வேலையாட்கள் பயந்து நடுங்குறாங்க எங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவின் பேரில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் வேணுனா அந்த கட்டிடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் எங்கே எந்த கட்டிடம் அப்படின்னு அரசர் கேட்க பெரிய தாசில்தார் குமாஸ்தாக்கள் எல்லாம் வேலை பார்க்குற கட்டிடம் அப்படின்னு சொல்ல அரசரும் திவானும் ஆடி போகிறாங்க எங்கே இருக்குது அந்த கட்டிடம் அப்படின்னு அரசரும் திவானும் கேட்க அந்த வேலையாட்கள் அவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கிருந்தது கட்டிடம் இல்லை மிகப்பெரிய அரண்மனை அரண்மனைக்கு நிகராக அவ்வளவு பெரிய மாளிகை அங்கே இருந்துச்சு அதில் நூற்றி முப்பது இலாக்காக்கள் இருந்துச்சு நூற்றி முப்பது வரைக்கும் ஒவ்வொரு இலாக்கா அப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு இலாக்காவிலையும் இருநூறு குமாஸ்தாக்களுக்கு மேலே இருந்தாங்க அவங்களுக்கு எல்லா தலைமையாக ஒரு தாசில்தார் இருந்தார் அந்த தாசில்தாரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவரோ எனக்கு வந்த ஆணையின் பேரில் தான் நான் வேலை பார்க்கறேன் நான் நிரம்ப படித்தவேன் படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தபோது தான் எனக்கு இப்படி ஒரு விண்ணப்பம் வந்துச்சு அதுவும் திவான் லொடபட பகதூர் சிங் அப்படிங்கிற முத்திரையின் பேரில் தாசில்தாராக எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க நான் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளை வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசரும் திவானும் ஆடி போயிட்டாங்க என்ன நடக்குது நடக்குதுங்க அப்படின்னு விசாரணை பண்றாங்க அப்பதான் அவங்க வாங்கின வரிக்கெல்லாம் சரியா ரசீது வச்சிருந்தாங்க அந்த வரி பணம் எல்லாமே கஜானாவில் இருக்குதுன்னு காட்டினார் ஒவ்வொரு வருடமும் கஜானா நிரம்பியதும் அந்த வரி பணத்தை எடுத்துகிட்டு போக திவானோட சேவகர்கள் வருவாங்க அவங்க கிட்ட நாங்கள் கொடுத்து அனுப்பிடுவோம் இந்த வருடத்துக்கான எல்லா பணமும் இந்த கஜானாக்குள்ளே தான் இருக்குது சரியான ரசீதும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறாரு எல்லாவற்றையும் கணக்கு பார்த்தா எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்குது இது எல்லாமே வாங்கிட்டு போகிற சேவகர்கள் எங்கே கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த தாசில்தார் அது எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு உங்களுக்கு யார் ஆணை பிறப்பிச்சானே தெரியாமல் இத்தனை பேர் அதுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லோரும் ஆடி போய் உட்காந்துருக்காங்க அப்போது அரசர் அவர்கிட்ட உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்க நூறு ரூபாய் அப்படின்னு அந்த தாசில்தார் சொல்றாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைக்கான உத்தரவு வந்திருக்குமில்ல அந்த கடிதம் இருக்கான்னு கேட்க அதை எடுத்து காட்டுறாரு தாசில்தார் அதில் திவான் லொடபட பகதூர் சிங் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருந்துச்சு திவானோட கையெழுத்தை போலவே ஒரு கையெழுத்தும் இருந்துச்சு அதை பார்த்து திவானுக்கு ஆச்சரியம் என்னோட கையெழுத்து போலவே யாரோ மேற்று ஆள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ தான் அரசருக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறது புரியுது யாரோ மிக பெருசாக திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு நம்ம நிச்சயம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்ன அரசர் தாசில்தார் கிட்ட இங்க மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்கிறாரு மூவாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தெட்டு சிப்பந்திகள் இருக்கிறாங்க அப்படின்னு தாசில்தார் சொல்கிறாரு அதை கேட்டு அரசர் ஆச்சரியப்படுறாரு ஏன்னா திவானுக்கு கீழே வெறும் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் இங்கே மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுத்து பத்து வருட காலமாக ஒருத்தன் நிர்வாகம் இருக்கான் அப்படிங்கிறது அரசருக்கு தாழ முடியாத ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் போன வருட மொத்த வருமானத்தை கேட்ட அரசர் இன்னும் ஆடி போயிட்டார் முப்பத்தைந்து லட்சம் செலவு மட்டும் ஒரு லட்சம் செலவு போக பாக்கி மிச்சம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் போன வருடம் மட்டும் அவங்க கைக்கு வந்திருக்கு அடேங்க அப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஆனால் திவானோட மொத்த வசூல் எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரம் தான் இப்படி வரி வசூல் பண்ணியும் அந்த திவானுக்கு கெட்ட பேர் தான் கிடச்சிருந்துச்சு இந்த சின்ன சின்ன வரிகளை மக்கள் பெருசாக எடுத்துக்காததுனால அது அரசர் காதுக்கும் காதுக்கும் வந்து சேரவே இல்லை மொத்தம் இந்த பத்து வருடங்கள்ல மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் வசூல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல திவானை மேலும் கீழும் பார்க்குறாரு அரசர் திவான் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இன்னும் எட்டு தினங்களுக்குள்ள இதை பற்றி முழுவதுமாக கண்டுபிடிக்கலனா உங்களை நான் கைது பண்ணிடுவேன் உங்களை நம்பி நான் நாட்டை ஒப்படைச்சதுக்கு இது எனக்கு தேவைதானு கோபப்பட்டு கிளம்பி போறாரு ஊன் உறக்கம் இல்லாம அந்த ஆளை தேடி களைச்சி போனது தான் மிச்சம் சாட்சியும் இல்லை ஆளும் இல்லை யாருக்கும் அடையாளமும் தெரியல அவன் ஆரம்ப காலத்திலிருந்தே ஆட்களை வச்சே வேலை இருக்கான் அந்த திவான் லொடபட பகதூர் சிங் முத்திரையை தவிர வேறு எதுவும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல இப்படி ஒரு அதிபுத்திசாலியான ஆள் மறைஞ்சிருந்து வேலை பார்த்துட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி திவான் ஆடி போய் உட்காந்துருக்காரு கடைசியாக திவானை கூப்பிட்டு அரசர் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க அவர் இல்லைன்னு சொல்றார் எல்லோர் முன்னிலையிலும் திவானுக்கு தண்டனை உறுதியாகுது திவானை கைது செய்யறாங்க திவானோட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுது திவானோட குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு சாப்பிடவே வழி இல்லாத நிலைக்கு திவானோட குடும்பம் ஆளாக போகுதுன்னு எல்லோரும் வருத்தப்படுறாங்க அப்ப திவான் காலில் விழுந்து கெஞ்சுறாரு நான் செஞ்ச தவறுக்கு என்னோட குடும்பம் என்ன பண்ணுச்சு அவங்க சாப்பாடு இல்லாம பட்டினியா கிடப்பாங்களேன்னு அலறாரு அப்போ கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டு அரசர் முன்னாடி வந்து தைரியமா பேசத் தொடங்குறான் அரசரே நான் இதை பற்றி சில வார்த்தைகள் பேசலாமா அப்படின்னு கேட்க அரசரும் சரின்னு சொல்கிறாரு மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அவனை பார்க்குறாங்க அவன் அப்போ திவானை பற்றி பேசத் தொடங்குறான் இந்த திவான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆட்களை வச்சுக்கிட்டு வெறும் ஐம்பதாயிரம் வரி வசூல் தான் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த திவான் லொடபட பகதூர் சிங் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆட்களை வச்சுக்கிட்டு நிறைய பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறாரு இவரை காட்டிலும் எண்ணற்ற அளவு மடங்குகள் இதெல்லாம் ஆச்சரியப்படுத்துதில்லை திவான் பெரிய மேதாவி அப்படின்னு தானே இந்த நாட்டை கவனிச்சுக்க நியமிச்சிங்க அவரை விட பெரிய மேதாவி நம்ம நாட்டுல யாரோ இருக்கிறாங்க ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு இதிலிருந்து தெரியுது இல்லையா அப்படின்னு அரசரை பார்த்து கேட்குறான் அரசர் அவன் பேசுறத கவனமாக கவனிக்க தொடங்குறாரு ஆண்டுகளுக்கு முன்னால நான் இதே திவான் கிட்ட என்னுடைய பலகாரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருச்சு என்னுடைய காசம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு நீதி வாங்கித்தாங்கன்னு வந்தேன் ஆனால் இவரோ சாட்சி இல்லாதனால என்னோட வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு அடுத்தது உங்ககிட்ட வந்தேன் நீங்களும் திவான் சொல்கிறது தான் சரின்னு சொன்னீங்க இப்படிப்பட்ட திவான இன்னைக்கு நீங்கள் கைது பண்ண சொல்லியிருக்கிறீங்களே அப்போ அவர் சரியாக நிர்வாகம் பண்ணலைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா அப்போ அன்னைக்கு எனக்கு நடந்தது அநீதி தானே அப்படின்னு கேட்க அப்போ அரசர் திவானை பார்க்க திவான் தலை குனிந்தபடி இருக்கிறாரு அப்போது நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அரசர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அரசரை பார்த்து இப்போது கொள்ளையடிக்கிறதுல எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்க அரசர் திவான் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அரசருக்கு கோபம் வருது என்னை கொள்ளைக்காரன்னு சொல்றியா அப்படின்னு சொல்ல உங்களோட அரியாசனத்துக்கு அடியில் ஒரு பெட்டி இருக்கு அதை திறந்து பாருங்க மக்களோட பணமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் இப்போ கூட கஜானாவில் இருக்கிற பணத்தை எல்லாம் உங்கள் அரசவைக்கு தானே கொண்டு வர சொல்லியிருக்கீங்க அது மக்களோட வரிப்பணம் தான் அது மக்களுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு அந்த மனிதன் பேசுறத சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க அடுத்தது அரசர் அவன் சொன்ன மாதிரி அந்த அரியணைக்கு அடியில் இருக்கிற பெட்டியை திறந்து பார்க்குறாரு அதுக்குள்ளே இருக்கிற பத்திரங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அந்த பத்திரங்கள் எல்லாம் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு அத்தனை காலமும் வரி வசூல் பண்ண பணங்களை எல்லாம் அந்த ஊர் பெரிய மனிதர்கள் கிட்ட அரசர் வட்டிக்கு விட்டுருக்கிறதா எழுதியிருந்த பத்திரங்கள் தான் அது அதை பார்த்து அரசர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாரு இப்போ சாட்சி இருக்குது நீங்கள் குற்றவாளியா அப்படின்னு அவன் கேட்க அரசர் அப்படியே ஆடி போறாரு அப்போ திவானும் குற்றவாளி இல்ல நானும் குற்றவாளி இல்ல இதையெல்லாம் செஞ்சது நீதானா அப்படின்னு கேட்க அந்த மனிதன் முன்னுக்கு வந்து ஆமா நான் தான் இதை செஞ்சேன் அன்னைக்கு என்னோட குடும்பம் பட்டினையால் வாடிச்சு அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி வந்து கெஞ்சிய போது சாட்சி இல்ல அப்படின்னு நீதியை விசாரிக்காம அப்படியே அனுப்பிட்டீங்க இன்னைக்கு சாட்சியோடு உங்களை காட்டியிருக்கேன் நீங்க குற்றவாளின்னு ஒத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்ல அரசரால ஒன்றுமே பண்ண முடியல இதெல்லாம் நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்க அவன் நடந்த கதை எல்லாமே சொல்றான் கடைசியாக வரி வசூல் பண்ண அத்தனை பணத்தையும் அந்த ஊர் பெரிய கிட்ட எல்லாம் வட்டிக்கு அரசர் விடுறதா சொல்லி கொடுத்து வச்சுட்டு அந்த பத்திரங்களை வாங்கி இரவோடு இரவா அரசரோட அரியணைக்கடியில் இருக்கிற பெட்டியில் கொண்டு வந்து வச்ச கதை முழுக்க அவன் சொல்லி முடித்தான் இதெல்லாம் கேட்ட அரசர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனார் இவ்வளவு பெரிய திறமைசாலியா அப்படின்னு அவனை வெகுவாக பாராட்டுறாரு நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் இந்த திவானை இப்போது பதவியிலிருந்து விளக்கிடுறேன் இனிமேல் இந்த ஊருக்கு உண்மையான திவான் நீ தான் உனக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக அவருக்கு ஒரு சந்தேகம் வருது நீ இவ்வளவு பெரிய நேர்மையாளன் அப்படின்னா இவ்வளவு காலமாக உன் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல நான் திவானுக்கு பெட்டி கதவை திறந்து மூடும் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு மாதம் எனக்கு எட்டு ரூபாய் சம்பளம் அந்த எட்டு ரூபாயை வச்சு தான் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து காட்டுறான் அவங்க எல்லாம் எழும் தோலுமா இருந்தாங்க அவன் இத்தனை பணத்தை பார்த்தும் கூட அதிலிருந்து ஒரு பைசா கூட எடுக்கல ஏன்னா கணக்கு முழுக்க ரசீது போட்டு சுத்தமா இருந்துச்சு அவன் வாங்கின அந்த எட்டு ரூபாய் தான் இவ்வளவு காலத்தையும் ஓட்டியிருக்கான் ஆனால் அந்த ஒரு ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கணுமே அது மட்டும் வட்டி போட்டு கையில் வச்சுக்கிட்டே இருந்தான் யாரோட பணமோ அதை அவங்ககிட்ட சேர்ப்பிச்சிடணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும் அவன் மனசில் இருந்துச்சு அவ்வளவு நேர்மையாகவும் புத்திசாலித்தனத்தோடும் இருந்தனால தான் அவனுக்கு இப்போது திவான் பதவி கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஊருக்கே திவானாகி தேவையான வரிகளை மட்டும் விதித்து மக்களுக்கே அந்த வரி எல்லாம் செலவு செய்யவும் தொடங்கினான் மக்கள் ரொம்பவே அவனால் நன்மை அடைஞ்சாங்க அப்போ அரசர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டார் சாட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதையும் பண்ணக்கூடாது தீரை விசாரித்து நீதிநெறி தவறாம சரியான தீர்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் இப்போ அவனோட குடும்பமும் அந்த ஊரும் அந்த நாடும் அந்த சமஸ்தானமும் ரொம்பவே மகிழ்வாக இருந்தாங்க திவான் லொடபட பகதூர் சிங்கினால் அந்த லொடபட பகதூர் சிங் வேற யாரும் கிடையாது அந்த ஏழை சமையல்காரன் தான் புத்திசாலியான அந்த சமையல்காரன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தன்னோட புத்திசாலித்தனத்தால் தந்திரமாக தீர்த்துக்கிட்டான் இது போல மீண்டும் இன்னும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி